ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வடிவூஸ் கிச்சன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது காராடை. நான் இவ்வளோ ஒரு அரை கப் அளவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். முக்கால் டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு கப்பு, கடலை பருப்பு இதே மாதிரி, இதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு இதையும் போட்டுக்கிட்டு, இந்த கடலை பருப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கப்பில் அரை கப்பு, இது ஒரு கப்பு, துவரம்பருப்பு மட்டும் ஒரு கப்பு, இது அரை கப் அரிசி, அரை பச்சரிசி வந்து அரை கப்பு, உளுந்து அரிசி இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க அது, இது எல்லாமே உளுந்து கொஞ்சோண்டு எல்லாம் போட்டு, இது எல்லாமே நான் ஷேர் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் அதே அளவு தான் நான் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு கார அடக்கி அரைக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 9 பச்சை மிளகா, 2-3 5 வரமிளகா போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 3 10 வெங்காயம், ஒரு 3 பூண்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் போட வேண்டாங்க, சோம்பு மட்டும் போட்டிங்கன்னா போதும். வேணும்னா சீரகம் போட்டுக்கலாம், நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம். சோம்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு ஓட்டு ஓட்டுனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இந்த அரிசி ஊற வச்சு நான் 2 தடவை கல்நீர் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து முடக்கத்தான் தலைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, முடக்கத்தான் தலையிலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் இந்த காடு இது மாதிரிலாம் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ மலைக்காதுக்கு தளைஞ்சிருக்கும். இதை நான் ஒரு கை இது மாதிரி நல்லா 2 கை எடுத்து இப்படி அரைச்சி மிக்சியில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் கழுவிட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நான் அடை தோசையில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கால் வலிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் அந்த அடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து இதில் கலந்து அடை மாதிரி ஊற்ற போகிறேன். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்லாம். இப்போ எனக்கு தான் கால் வலிக்கு அடிக்கடி, அதனால் நான் கடைக்கும் போயிட்டு, நான் அங்கே அமுல் ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு போகிறதுனால நடந்துக்கிட்டே இருக்கிறனால கால் கொஞ்சம் வலிக்குது. அதனால் இந்த மாதிரி நான் மருத்துவ டிப்ஸ் எல்லாம் போட்டு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தோசை கல்லை வச்சு இது மேலே நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சு அது கூட மேலே தூவி விட்டு போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே போட்டாலும் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலை அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இது காராடை வந்து தனியாக நீங்கள் வெங்காயம் போட்டு மேலே வெங்காயம் போட்டு சுட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சட்னி நான் வந்து போன வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி ட்ரை பண்ணி அரைச்சி பாருங்கள். அந்த கார தோசைக்கு அந்த சட்னிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு தோசைக்கல்ல வச்சு அடுப்பத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நல்லா தோசைக்கல் காஞ்சோடனே நான் இப்போ ஒரு வெங்காயம் வந்து இதில் அரைச்சி போட்டுட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் இதில் அரைச்சி போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தோசை சுடு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கல் காஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு கால் வலியெல்லாம் நல்லா கேட்கும். முடக்கு வாதத்தை எல்லாம் சரி செய்யும்பாங்க முடக்கு தந்தலாம். அப்படின்னா கொஞ்சம் வலுவலும் இருக்குது. இன்னும் கூட மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா என்னால் சாப்பிட முடியாது, 2 தோசை தான் சாப்பிட முடியும். அதனால் நீங்கள் நான் 2 தோசைக்காக தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கசக்கும், பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், நமக்கு தனியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் இதிலேயே வந்து நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன், உடக்கத்தாந்தலையும் மருதாணிகளையும் ஒரு கை போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு. இந்த தலையை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, ஒரு டம்ளர் நல்லெண்ணெய், ஒரு டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த முடக்கத்தாந்தலையும் மருதாணி இலையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் அந்த எண்ணெய் நல்லா சூடானோன்னு எண்ணெய்க்குள்ளே இதை போட்டு இதை காய்ச்சி நீங்கள் காலுக்கு கைக்கெல்லாம் தொடைய வந்தீங்கன்னா அந்த முடக்கு வாதமெல்லாம்
சரியா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் தோசையாக சாப்பிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த காரடை நல்லாயிருக்கு, எல்லா வீட்லேயும் காரடை செய்வோம் தான், ஆனால் இந்த மாதிரி முடக்கத்தான் தலை அரைச்சி ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வேகணும், நல்லா வேகணும்னா உங்களுக்கு வந்து கசக்கும். இந்த கீரையெல்லாம் நல்லா வேகணுமல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சிம்லேயே வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இன்னும் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதுதானே நான் பாருங்கள், இப்படி வந்து சட்னி நான் வந்து அன்னைக்கு போன தடவை போன வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சட்னி மல்லி இலையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சட்னி ஊற்றி அந்த தோசை சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.